ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வெல்கம் டு பன்னியோப் சேனல். இன்னைக்கு நம்ம எப்பி நூடுல்ஸ் பண்ண போகிறோம். எப்பி நூடுல்ஸ், எக் எப்பி நூடுல்ஸ். ஓகே, எப்படி பண்ண போகணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் நூடுல்ஸ் எல்லாம் கவர்லேருந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து வத்தல் பொடி, சால்ட்டு, அவ்வளோ தண்ணி எவ்வளோ வேணுமோ எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் மட்டும் சாப்பிட போடையில ஜஸ்ட் எனக்கு தேவையான அளவு மட்டும் நூடுல்ஸ் போட்டுக்கிட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் சாப்பிட போகிறவங்களோ அதளவுக்கு நூடுல்ஸ் எடுத்தால் போதும். அடுத்து எனக்கு தேவையான ரெண்டு முட்டை. ஓகே, அடுத்து ஓகே இப்போ பார்க்கலாம் நூடுல்ஸோட ப்ராசஸ். ரெடியாக இருங்க, கொஞ்சம் உள்ள ஆயில் ஊற்றிக்கணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, இப்போ இந்த முட்டை இருக்குல்ல, இந்த முட்டையை உடைக்கலாம். ஓகே ஓகே, இப்போ உடைக்கலாம். கவனமாக உடச்சி போடுங்க, இல்லைன்னா கையில் எழுதி பட்டுச்சு. ஒரு நிமிஷம் எதுவும் ஓகே, முட்டை போட்டுக்கலாம். பக்கத்தில் போய் மெல்ல போடுவேன். அடுத்து இப்போ நம்ம இது போட்டு அடுத்து வந்து நம்ம நல்லா கிளறணும். நல்லா குட்டி குட்டி பீஸாக வரணும், அது வரைக்கும் கிளறணும். நல்லா கிளறிக்கலாம். நல்லா பொடி வர மாதிரி கிளறிட்டோம். இப்போ எக் பொருள் இருக்கும், குட்டி குட்டியாக கிளறவங்க அதே மாதிரி இருக்கணும். நம்ம ஸ்டவ்வும் நல்லா வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ உப்பு எவ்வளோ நூடுல்ஸ் போட்டிங்களோ அதை போனோம். நான் 4 நூடுல்ஸ் போட்டுறேன், இந்தளவு போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வத்தல் பொடி. வத்தல் பொடி காரம் வேணும், அந்த காரம் அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன். போட்டோடனே கலரணும், கலரலாம். கலரிக்கே அடுத்து நம்ம தண்ணி ஊற்றணும். ஓகே, தண்ணி ஊற்றணும். தண்ணி இருக்கும், அதோட இந்த ஸ்டெப்ஸும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லா வரும். அடுத்து நான் என் நூடுல்ஸ் இந்த பொடி கொடுத்துருப்பாங்களே, இந்த கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே, மோஸ்ட்லி இப்போ இந்த குவாரண்டைன் டேஸ் குக்கிங் பண்ணுறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. அதெல்லாம் நூடுல்ஸ் செய்வோமே அப்படின்னு தான் சொல்கிறேன். நல்லா நான் போட்டு நல்லா காட்டியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னொன்று, மோஸ்ட்லி யாராவது சின்ன பசங்க இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ இது மாதிரி பண்ணுங்கள். பண்ணி மட்டும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே. நான் எவ்வளோ நூடுல்ஸ் போட போகிறேன்னா அந்த அளவுக்கு நான் பொடி போட்டுக்கிட்டேன். ஓகே ஓகே போட்டுக்கிட்டேன். ஓகே இப்போ நான் நூடுல்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே பாருங்கள், இப்போது நான் கட் பண்ணி ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது நான் பெரிய நூடுல்ஸ்லேருந்து 5 ருபீஸ் பேக் வாங்கினே ஷாப்பில். இது வந்து பெரிய நூடுல்ஸ்னால் நீங்கள் பிரேக் பண்ணி போடலாம், சின்ன நூடுல்ஸ் அதனால அப்படியே போட்டுக்கிறேன் பாருங்கள். ஓகே அப்படியே போட்டுக்கிட்டேன். இப்போது கொஞ்சம் டூல்லாம் இருக்குல்ல, அதை அப்படியே சிந்தாமல் இப்படி போட்டுக்கிறோம். ஓகே அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா இது பண்ணுவோம். இன்னொன்று அது மூவாமல் இருக்க நீங்கள் இதை வச்சு பிடிச்சிக்கலாம், நம்ம டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இப்படி பண்ணலாம். பண்ணுறப்பவே ஸ்மெல் தூக்கலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வியூஸ் போகுது, இப்போது மோஸ்ட் 86 வியூஸ் அதே மாதிரிலாம் போகுது. ஆனால் லைக்ஸ் அண்டு நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் கம்மியாக தான் போகுது. அது எப்படி வியூஸ் நல்லா போனால் எப்படி நோட்டிஃபிகேஷன் கம்மியாக வரணும்? 86 வியூஸு 20 லைக்ஸ் வருது, ஆனால் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ ஓகே நல்லா ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. ஓகே அடுத்து பண்ணுறேன். ஓகே இப்போ நான் மூடி வைக்கிறேன். மூடி வச்சோடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெடி ஆகும். 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நான் மூடி வைக்கிறேன். சூட்டபுளாக நான் இது போட்டு மூடி வச்சிட்டேன். ஓகே வி கேன் வெயிட் ஃபார் 2 மினிட்ஸ். ஓகே கைஸ் கரெக்டாக 10 மினிட்ஸ் அவங்க நூல்ஸ் பண்ணேன். வீடியோ வந்து நான் மோஸ்ட்லி வீடியோ டைமிங் கம்மி பண்ணி தான் பார்ப்பேன். ஸோ உங்களுக்கு பட் நூடுல்ஸ் வந்து கரெக்டாக என்னை ஃபுட் பண்ண போது அந்த டைமிங் கரெக்டாக எடுக்கும் பாருங்கள். முடிய வச்சிட்டேன். 10 மினிட்ஸில் சூப்பரான டேஸ்டி நூடுல்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் சாப்பிட போகிறோம். இன்னும் 2 மினிட்ஸ் இது மூடி எடுக்க இன்னும் 2 மினிட்ஸ் ஆகும். ஓகே வெயிட் பண்ணலாம். ஓகே இப்போ நம்ம சூப்பராக நான் ஸ்டிக்கியான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வாசல் மூக்க தொலைச்சு. ஓகே இப்போ நல்லா இது பண்ணியிருக்கோம். எனக்கு மூவ் ஆகுது, அதனால நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இப்படி இது பண்ணிட்டேன் வாங்க. நல்லா இப்படி கலரை நோக்கியில் விட்டு சூப்பராக ஸ்மெல் சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லணும். ஓகே இப்போ ப்ரிப்பேர் ஆயிடுச்சு அவ்வளோதான். ஓகே அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுக்கிறேன். ஓகே இதா எவ்வளோ நூல்ஸ் குவான்டிட்டி அவ்வளோ அளவுக்கு நான் கொஞ்ச நேரம் எடுத்துக்கேன், அதனால கொஞ்சம் குவான்டிட்டி போட்டுக்கிறேன். பெப்பர் பொடி போட்டால் உடம்புக்கு நல்லது, அதனால் போட்டுக்கிறோம். ஓகே இப்போ நல்லா இப்போ பெப்பர் பொடி போட மூட இருக்கலாம், நான் போட்டால் நல்லா டேஸ்ட் ப்ளஸ் ஹெல்த்தி. நல்லா காரம் விரும்பி சாப்பிட்றவங்க இந்த வத்தல் பொடி எவ்வளோ இருந்தும் போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா ரெட்டாக சூப்பராக இருக்குது காரம் சாப்பிடும். அதுதான் நல்லா வதக்கணும் அது எல்லாம், அந்த பெப்பரு இந்த வத்தல் பொடி இப்படிலாம் எல்லா இடத்துக்கும் போய் சேரணும். அது அளவுக்கு நல்லா வதக்கணும். நீ எவ்வளோ பண்ணுற வளர்க்குறீங்களோ அது அளவுக்கு தான் டேஸ்ட்டு. அதுக்கு கலரு சூப்பராக இருக்குது. ஓகே போதும் நல்லா இதே நினைக்கிறேன். ஓகே ஓகே பட் டேஸ்ட் பண்ணலாம். ஓகே இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே ஆஃப் பண்ணி வச்சு இப்போ டேஸ்ட் பண்ணணும்.
வந்து ஓகே எடுத்தாச்சு. ஓகே இப்போ நல்லா எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்க பாருங்க. அப்படி இப்போ நான் சாப்பிட போகிறேன் நல்லது ரொம்ப சூடாக இருக்கு. சூப்பராக டேஸ்டாக இருக்கு. சாப்பிட்டு பாருங்க சூப்பர் டேஸ்டாக இருக்கு நல்லா பாருங்க. ஓகே சூப்பராக சாப்பிட்டு பாருங்க. கமெண்ட்ஸ் பாக்ஸ்லாம் மறக்காம நீங்கள் டைப் பண்ணுங்க எவ்வளோ டேஸ்டாக இருக்கு இந்த மெத்தட் நல்லா இருக்கானே. ஓகே பாய் பாய் கைஸ், இந்த வீடியோ எதாவது முடிச்சுக்கிறேன்.